காபாவை மக்கள் பெரிதும் மதித்து வந்தனர். அல்லாஹுவை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயமாகிய காபாவை இடிப்பதற்காக மன்னன் ஒருவன் பெரும் யானை படைகளுடன் வந்தான். அவனது பெயர் ஆப்ரஹா என்றும் அவன் யமன் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் என்றும் வரலாறுகளில் கூறப்படுகிறது. அப்ரஹாவின் பெரும் யானை படையை எதிர்க்கும் சக்தி மக்காவாசிகளுக்கு இல்லை. அதோ அந்த படை ஆணவத்துடன் காபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. காபாவை நோக்கி வந்த யானைப்படை திடீரென்று யாரோ தடுப்பரண் அமைத்தது போல் நின்றது. யானைகள் காபாவை நோக்கி செல்ல மறுத்தன. எதிர்நோக்கி செல்ல திருப்பினால் செல்ல தயாரானது. காபாவை நோக்கி நகர்த்தினால் படுத்துக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதை அசைக்க முடியவில்லை. அப்போதுதான் பல்லாயிரக்கணக்கான அபாபில் எனும் சிறு பறவை கூட்டம் வந்தது. அவற்றின் கால்களிலும் சுண்டுகளிலும் சூடேற்றப்பட்ட சிறு சிறு கற்கள் இருந்தன. அவை அவற்றை அந்த படை மீது வீசின. அந்த கற்கள் பட்டவர்கள் செத்து மடிந்தனர். ஆணவத்துடன் வந்த யானை படை சிதறுண்டு போனது. அந்த படையுடன் மன்னன் ஆப்ரஹாவும் அழிக்கப்பட்டான். இந்த நிகழ்வால் காபாவின் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தது. இன்ஷால்லாஹ், உலக அழிவு நெருங்கும் வரை யாரும் இந்த காபாவை எதுவும் செய்ய முடியாது. முஹம்மதே, யானை படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா? அவர்களின் சூழ்ச்சியை அவன் தோல்வியில் முடிக்கவில்லையா? அவர்களிடம் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவை வீசின. உடனே அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோல் போலாக்கினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 105 வசனம் 1-5 வரை. மேலும் கியாமத் நாள் நெருங்கும் போது ஒரு படை காபாவை இடிப்பதற்காக படையெடுத்து வருவார்கள். அல்லாஹ் அவர்களையும் அழித்து காபாவை பாதுகாப்பான் என்ற செய்தியை பின்வரும் நபிமொழி மூலம் அறிந்து கொள்ளலாம்.